தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையின் பெரும் தூண்களான புனித ராயப்பர் புனித சின்னப்பருடைய பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இயேசுவுக்கு பிறகு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய தூண்களாக மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்தவர்கள் இவர்கள். இயேசுவுக்கு அடுத்தபடியாக இறையரசை கட்டி எழுப்புகிற பணிகளில் தலைமையேற்று நடத்தியவர் ராயப்பர் அவர்கள். புறையின மக்களுக்கு கிறிஸ்துவின் மேன்மையை அறிவித்து திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர், கடுமையாக உழைத்தவர் புனித சின்னப்பர். இவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்த அந்த நற்செய்தி உணர்வுகளை நாமும் இந்த காலத்தில் பயன்படுத்தி கிறிஸ்துவனுடைய மேன்மைக்காக வாழ இறையர்களை கேட்டு மன்றாடுவோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உமை புகழ்கின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிறேவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிறேவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிறேவா, இறைவனின் செம்மறியை, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பேதுரு பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் 12:1-11 முடியவுள்ள இறை வசனங்கள். அந்நாட்களில் ஏரோத அரசன் திருச்சபையைச் சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படை வீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினார். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படை வீரர் இருவருக்கு இடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள்.
அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடைக்கச்சை கட்டி மீதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவரே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் இரண்டாம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன் உணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையில் இருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்து எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி, எல்லா வகையான அச்சத்தின் என்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். மறுபடியும் கூறுகிறேன், எல்லா வகையான அச்சத்தின் என்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி, எல்லா வகையான அச்சத்தின் என்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை உரிமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தின் என்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி, எல்லா வகையான அச்சத்தின் என்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியின் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி, எல்லா வகையான அச்சத்தின் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி, எல்லா வகையான அச்சத்தின் என்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதி இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், 4:6-8, 17-18 வசனங்கள். அன்புக்குரியவரே, நான் இப்போது என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசு சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 16:13-19 முடிய உள்ள திருவசனங்கள்.
அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ராயப்பர், புனித சின்னப்பர் இவர்களை கத்தோலிக்க திருச்சபை இந்த உலகம் முடிகிற வரைக்கும், கத்தோலிக்க திருச்சபை இந்த உலகத்திலே நீடித்து நிலைக்கிற வரைக்கும் நினைவு கூறப்படுவார்கள். ஏனென்றால் இந்த இருவருடைய பங்களிப்பு அளவிட முடியாதது, ஒப்பில்லாதது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தன்னை மக்கள் எல்லாரும் எப்படி புரிந்திருக்கிறார்கள், மக்களோடு மக்களாக பழகி மக்கள் மனதிலே இயேசுவை பற்றி என்ன நினைப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பலவிதமாக சொல்லுகிறார். இறைவாக்கினர்களை அவர் இவர் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் பழைய ஏற்பாட்டில் அவளுக்கு தெரிந்ததை வைத்துக் கொண்டு, பழைய ஏற்பாட்டு நாயகர்களை வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். திருமுழுக்கு யோவான், ஏசையா, எரேமியா, இறைவாக்கின ஒருவர் என்று பலவராக சொல்லுகிறார்கள். ஆனால் யாருமே இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சீடர்கள் கூட யாருமே புரிந்து கொள்ளவில்லை. ஆகவேதான் இயேசுவனுடைய கேள்விக்கு, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது யாராலும் சொல்ல முடியவில்லை. எல்லாரும் வாய் மூடி இருக்கிறார்கள். ஆனால் பேதுரு மட்டும், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்கிறார். நீர் மெசியா, நீதான் எங்களை மீட்பதற்காக கடவுளா அனுப்பப்பட்டவர் என்று. நீர்தான் மெசியா. ரெண்டு மிக முக்கியமான ஒன்று, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று மிகப்பெரிய உண்மை சர்வசாதாரணமாக சொல்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போ, மற்றவங்களுக்கு யாருமே புரியல. ராயப்பர் சாதாரண மீன் பிடிக்கிற மனுஷனா, இவர் எப்படி நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்ல முடிந்தது? நிச்சயமாக அவர் தன்னுடைய சொந்த அறிவினாலே, திறமையாலே, புத்தியினாலே சொல்லவில்லை. அதைத்தான் இயேசு அழகாக சொல்லுகிறார். யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். மலைப்பொழிவில் இயேசு பல பேர்களை பற்றி சொல்லுகிறார். ஏழையர் பேறு பெற்றோர், சமாதானம் செய்வர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், இப்படி நிறைய சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக இயேசு பேதுருவை பார்த்துதான், நீ பேறு பெற்றவன், மற்ற சீடர்கள் எல்லாத்தை விட நீர்தான் பேறு பெற்றவன், ஏன் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என யாருக்குமே தெரியல. முதல் கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். ஆனா யாருமே சரியா சொல்லலை, மற்ற சீடர்களும் யாரும் சொல்லலை.
இந்த உலகத்தில் இருக்கிற யாராலும் இயேசு எதற்காக வந்திருக்கிறார் அவர் யார் என்று சொல்ல முடியவில்லை. ராயப்பர் மட்டும்தான் படிப்பறிவு இல்லாத சாதாரண மீன் பிடிக்கிற மனுஷன். அவர் சாதாரண ஒரு நிலையில் இருக்கிற மனுஷன். அவர் சொல்லுகிறார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சாட்சி பகர்கிறார். ஸ்நானகர் அருளப்படுத்ததாக வானதூர்களுக்கு அடுத்தபடியாக பேதுரு சொல்லுகிறார், நீ மெசியா, வாழும் கடவுளின் மகன். வாழ்ந்த கடவுள் அல்ல, வாழும் வாழ்ந்துகின்ற கடவுள் அல்ல, வாழும் என்றும். மோய்சிரணம், நீங்கள் யார் நான் கேட்டா நான் எப்படி சொல்லட்டும், உங்க பேர் என்னன்னு கேட்கிற. ஐ ஆம் ஹூ ஆம், நாமே இருக்கிறவர். ஐ ஆம் ஹூ ஆம், ஐ ஆம், நானே இருக்கிறவர் கடவுள். நான் என்றும் இருக்கிறேன், துவக்க முடிவும் இல்லாமல் நான் இருக்கிறேன். அந்த வாழும் கடவுளின் மகன் நீங்க அப்படிங்கிற எவ்வளவு பெரிய இயேசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அன்புக்கினியவர்களே, இது சாதாரண விஷயம் இல்லை. இயேசு இந்த ராயப்பர் தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த கேள்வி கேட்கிறார். மற்ற சீடர்கள் எல்லாரும் வாய் முடிக்கலாம்ல, ஏன் ராயப்பர் மட்டும் நீங்க தலைவர் பொறுப்பு கொடுக்குறீங்கன்னு யாரும் கேட்க முடியாது இல்லையா. அவங்க முன்னாடி கேட்கிறார். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கா முதல்ல மக்கள் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, ஒருத்தர் கூட தெரியல. யோவான் கூட ஒன்றும் தெரியல. யோவான் நச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமா எழுதியிருப்பாரு, ஆனா அவரு கூட பேசாம இருக்கிறார். ஏன்னா இறை திட்டம் பேதுரு தான் சொல்லணும், பேதுரு தான் அவரை வெளிப்படுத்தணும். இயேசுக்கு பிறகு பேதுரு தான் வழி நடத்தப்பட வேண்டும். திருச்சபை அவர் தான் வழி நடத்தணும். ஆகவே எல்லாரையும் விட கடவுள் பேதுருவுக்கு அது ஞானத்தை கொடுக்கிறார். எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். அப்பானா இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாத்துக்குமே வானங்க தந்தனா அவ்வளவு சந்தோஷம். அவர் தாங்க எல்லாம் இல்லைங்களா. இயேசு கூட அவர் தான் சொல்றாரு, அந்த தந்தை தான் படிச்சாரு, பாவத்தில் விழுந்தவர்களை மீட்பதற்காக இரவு பகலாக வாழுகிற நாட்கள் காலம் யுகம் முழுவதும் அவர் நமக்காகவே வாழுகிறார். அவர் தான் இயேசுவை அனுப்பினாரு, பார்த்து பார்த்து செய்யறாரு. இந்த சீடர்களை அனுப்புற பாத்தீங்கன்னா, இயேசு தம்முடைய 12 சீடர்களை அழைப்பதற்கு முன்னா இரவு முழுவதும் ஜெபித்தார், தந்தையோடு ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்துல நாம பார்க்கிறோம் இயேசு எந்த ஒரு முடிவையும் சுயமாக அவர் எடுக்கவில்லை, தந்தையிடம் ஆலோசித்து அவருடைய ஆலோசனையின்படிதான் தேர்ந்தெடுத்தார். இரவு முழுவதும் ஜெபித்த பிறகு வந்து 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதுல யூதாசையும் தேர்ந்தெடுக்கிறார். அதுல இறை திட்டம், அவன் வேணும், நீ அவனையும் தேர்ந்தெடுத்துக்க, யூதாஸ் வேணும். மத்த யாரும் உனி காட்டி கொடுக்க மாட்டாங்க, பயந்து ஓடுவாங்க, ஆனா காட்டி கொடுக்க மாட்டாங்க, பயந்தவளிங்க. ஆனா அவன் மட்டும்தான் தைரியமா காசுக்காக என்ன வேணா செய்வான். அவன் குடும்ப வாக அப்படி காசுன்னா பணம் வாங்கி தரக்கு மாதிரி அவன் காசுன்னு பேய அலைவான். அவன் குடும்ப வாக்கு, அதனால அந்த புத்தியை நம்ம பயன்படுத்திக்கலாம். அவனை தேர்ந்தெடுத்துக்கொள், ராயப்பரை தேர்ந்தெடுத்துக்கொள். ராயப்பர் ஃபர்ஸ்ட் பேர். ஆகவே இறை திட்டத்தின்படி எல்லாரை விட பேதுருவை தான் சொல்ல வைக்கிறார் கடவுள். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்கிறார். அதை எல்லாத்துக்கு முன்னாடி சொல்றார், நீ உன்னுடைய சக்தின்னு சொல்லியிருக்க மாட்டப்பா, எந்த மனுஷனும் உனக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, தந்தை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் உன்னால் சொல்ல முடியும். வேறு யாரும் வெளிப்படுத்தலைன்னா யாரும் சொல்ல முடியாது. இவரே நண்பாந்த மகன், இவரில் நான் பூரிப்படுகிறேன், இவரே நண்பாந்த மகன், இவருக்கு செவி சாயங்கள் என்று சொன்ன தந்தை ராயப்பருக்கு வெளிப்படுத்துறார். இவர் தாப்பா மெசியா, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். இந்த வார்த்தைகள், இந்த 4 வார்த்தையும் கடவுள் அவருடைய ராயப்பருடைய மனதிலே பதிய வைத்து அவருடைய நாவினால சொல்ல வைக்கிறார் எல்லாரும் முன்னாலே. அப்ப இதுல இருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம், தந்தையே ராயப்பரை இயேசுவின் தலைவராக, இயேசுவுக்கு பிறகு திருச்சபின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது இறை திட்டம். அப்புறம் இயேசு சொல்லுகிறார், எனவே நான் உனக்கு கூறுகிறேன். அப்ப அப்பாவோட ரெகக்னிஷன் கிடைச்சிச்சு இல்லையா. ஒருவேளை இயேசு கூட தெரியாம இருக்கலாம்,
யார் சொல்லுவா? பத்தாம்பதோ கேள்வி கேட்க, நீங்க என்னை யாருன்னு நினைக்கிறீங்க? அப்ப தந்தை அருளப்பறது சொல்ல சொல்லல, வேற யாரையும் சொல்ல சொல்லல, பேதுரு கிட்ட மட்டும் சொல்லி பரலோக தந்தை நீ சொல்லு அப்படிங்கிறார். அவர் முன்னால் இயேசு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறார். இவர் தான் உனக்கு உனக்கு பின்னாடி திருச்சி வழி நடத்த போகிறவர் என்று சூசகமாக கடவுள் சொல்லுகின்றார். தந்தையே உனக்கு வெளிப்படுத்துறேன் ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டார். இது இது என்னமோ ஒரு பேதுரு அவர் சொன்ன மாதிரி தெரியல, என் தந்தை தான் அவர் சொல்ல வச்சிருக்கிறாரு. இவர் மூலம் இப்படி சொன்னதன் மூலமாக இவரைத்தான் நான் திருச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்று உணர்ந்து கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆக திருச்சபை இந்த பாறையின் பேதுரு மீது கட்டப்படுகிறது. எந்த பாறைனா மனுஷன் மேலையா? இல்ல, தந்தை வெளிப்படுத்திய அந்த நம்பிக்கையின் அடிப்படையில், நம்பிக்கை அறிக்கையின் அடிப்படையிலே கட்டப்படுகிறது அந்த பேதுரு. சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி நான் கேள்விப்பட்டேன், என்னன்னா, திருச்சபை இயேசு மீது கட்டப்பட்டதா ராயப்பன் மீது கட்டப்பட்டதா என்ற ஒரு கேள்வி. இது வந்து ஒரு ப்ரோட்டஸ்டன்ஸ் பிரிவினை சகோதரர்கள் கூறுகிற ஒரு விதாண்ட வாதம், அவர்களுடைய வாதம். கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து போன சகோதர சகோதரிகள் இவங்க என்ன செய்வாங்க, நம்ம கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து இருக்கிற சபை என்கிற ஒரு பாரம்பரியம் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த தாய் பிள்ளை உறவு இருக்கக்கூடாது. இந்த பாரம்பரியம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோட்டஸ்டன்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு பாரம்பரியமே வேணாம். அந்த பாரம்பரியம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறது உண்மையாயிருமே. அதனால சிஸ்டமேட்டிக்கா பாரம்பரியம் வேண்டாம், பாரம்பரியம் தப்பு, பாரம்பரியம் வந்து பழமை, அதோடு ஒட்டு இருக்க கூடாது என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொன்னா, அப்படி சொன்னா தான் பிசினஸ் நடக்கும், அப்படி சொன்னா தான் ஓட்ட முடியும். அதனால அவங்க என்ன, கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து வந்தோம் அப்படிங்கிற அந்த நினைவே புதிய தலைமுறைக்கு இருக்கவே கூடாது என்பதற்காக நமக்கு தலை பாரம்பரியமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையிலே அவங்க வாதத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்லுவாங்க, திருச்சபை ராயப்பர் மீது கட்டப்படவில்லை. அவங்க என்னதுமோ சொல்லுவாங்க, வார்த்தை விளையாட்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, உன் பெயர் பேதுரு, ஓகே, ஆனா அந்த பேதுரு மேல கட்டணும் சொல்லல இயேசு. திருச்சபை நான் உன்மேல் கட்டுகிறேன் சொல்லவில்லை, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் சொல்றாரு. ஆக இயேசுன் மீது தான் கட்டப்பட்டிருக்கு, ராயப்பர் மீது கட்டப்படல. அதனால ராயப்பர் பின்னாடி பாப்பரசர்கள் எல்லாம் வந்ததுன்னா அது நமக்கு தேவையில்லை. எவ்வளவு அழகா விளையாடுறாங்க பாருங்க, பார்த்த விளையாட்டு. இது ஒரு பித்தலாட்டம். இயேசுவின் வார்த்தைகளை தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு, இயேசு என் இந்த இந்த பாறையின் மேல் அப்படின்னா கட்டு அப்படி சொன்னாரா யாரா பார்த்தாங்களா? எவ்வளவு சிம்பிளா கொடுத்துருக்க, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல், எல்லாரும் முன்னாடி சீடுகள் முன்னாடி சொல்ல, என் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபை கட்டவேன். இது ஒரு சிம்பிள் லாஜிக். ஆனா எனக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் மாத்திக்கிறேன், மாத்துவேன் அப்படின்னா மாத்திக்கலாம், அது எப்படி வேணாலும் மாற்றலாம். God is nowhere அப்படின்னு சொல்லலாம். God is now here மாத்தலாம். NOWHERE வேர் அந்த W தூக்கி NO பக்கத்துல நகர்த்திட்டோம்னா God is now here அப்படின்னு வந்துடும். இது வார்த்தை விளையாட்டு, நமக்கு தகுந்த மாதிரி விளையாண்டுக்கலாம். இது ஒரு தமாசா இருக்கு, விளையாட்டாக இருக்கும், ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. நாங்கள் கத்தோலிக் திருச்சபைக்கு நாங்கள் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க ஒரே கத்தோலிக் திருச்சி, அதெல்லாம் கிடையாது. இயேசு ராயப்பேர் மேலே தான் கட்டினான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க முடியாது. திருச்சபை எல்லாம் இயேசு மீது நாங்கள் கட்டியிருக்கணும், அந்த திருச்சபை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம், பாப்பரசருக்கு வந்ததெல்லாம் கிடையாது.
மீறி போன சில 100 ஆண்டுகள் தான் அங்கே பிரிவினை சகோதரர்களுடைய திருச்சபை இருக்கிறது. கத்தோலிக் திருச்சபை இயேசு உருவாக்கி ஒரே திருச்சபை. கேத்தலிக்னா யூனிவர்சல் சர்ச், கேத்தலிக் அப்படின்னா உலகளாவிய திருச்சபை, எல்லாரையும் இணைத்தது. நீ பிரிஞ்சு போயிட்டீங்க, நீ போ, பங்காளி சண்டை மாதிரி. பிரிஞ்சு போன பிறகு தங்களுடைய வாதத்தை நியாயப்படுத்துவதற்காக திருச்சபையினுடைய இயேசு சொன்ன வார்த்தைகளை புரட்டப்படக்கூடாது, புரட்டி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடாது, ரொம்ப தப்பு. கத்தோலிக்க திருச்சபையில் தாங்க மூல புத்தகங்கள் எல்லாம் இருக்கு, நூல்கள் எல்லாம் இருக்கு, மூல பிரதிகள் எல்லாம் கத்தோலிக்க திருச்சபையில் தான் இருக்கு, வேற யார்ட்டுமே இல்லைங்களே. அதிலிருந்து எடுத்த அந்த திருப்பு விழித்து தான் அவங்கவுங்க புரட்டி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. இன்ன வரை புது புது விவிலியங்களை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நிறைய பிரிவினை சக சிஎஸ்ஐ பாஸ்டர்ஸ், சில ப்ரோட்டஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், நிறைய பேர் கத்தோலிக்க திருச்சபை விவிலியத்தை பக்கத்துல வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பாஸ்டர்ஸ் வந்து கத்தோலிக்க திருச்சபை விவிலிய வல்லுநர்கள் எழுதிய புத்தகங்களை ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கிறது. அரசரடியில் வந்து பைபிள் காலேஜ் இருக்கு, அங்க நம்ம கேத்தலிக் ஃபாதர்ஸ் எல்லாம் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க. அங்க இருக்க லைப்ரரியில நம்ம கத்தோலிக்க திருச்சபை விவிலிய வல்லுநர்கள் அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் அங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதையும் படிங்க. சும்மா அந்த காலத்துல சண்டை போட்டு, பங்காளி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டு அதவே நியாயப்படுத்திட்டு பேசக்கூடாது. இந்த இயேசு என் உன் பெயர் பேதுரு, இந்த பாறையில் மேன் திருச்சபை கட்டுவேன் அப்படின்னா ராயப்பூர் இந்த பாறை இந்த திருச்சபையின் மீது அப்படின்னு இயேசு சொல்லல. உன் பெயர் பேதுரு, இந்த திருச்சபையின் மேல், இந்த பாறையின் மேல் திருச்சபை கட்டுவேன். அப்புறம் ஏன் பேதுருன்னு சொல்றாரு? நான் தான் பாறை, இந்த பாறையின் மேல் திருச்சபை கட்டுவேன், அதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. உங்க வியாபாரம் நடக்குங்கிறதுக்காக இறைவார்த்தை நீங்க புரட்டு புரட்டு புரட்டக்கூடாது. பொய்யும் புரட்டும் சொல்றாங்களே, அது அப்படி இருக்கக்கூடாது. ஆமா, இயேசு சொல்ல உண்மைதான் விடுவிக்கும் அப்படிங்கிற இதை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டோம்னா நம்ம ஏதோ பொழப்புக்காக நான் அதை செய்யறேன்னு அர்த்தம். சில விஷயங்களை நியாயம் புரிஞ்சுக்கணும். வித்தாண்டவாதமா பிடிச்ச தப்பையே பிடிச்சிட்டு இருக்க கூடாது. உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும், உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிக்கினவர்களே, கத்தோலிக்க திருச்சபை ராயப்பர் மீதுதான் கட்டப்பட்டது. ஒரே திருச்சபை ராயப்பன் மீது கட்ட, அதன் தான் சொல்றார் உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன். இல்லனா ராயப்பர் எதுக்கு தந்தை பேதுருவை வந்து அறிக்கிட வச்சாரு? நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று தந்தை அவர் வெளிப்படுத்தினார். அவரை தான் ஒரு சூசகமாக காண்பிக்கிறார். இவர் மீதுதான் பாறை, இவர் மீதுதான் திருச்சபை கட்டணும், இவர் தான் உனக்கு பின்னாடி தலைமை அப்படிங்கிறார். இயேசு தனக்கு பிறகாக தன் திருச்சபை வழி நடத்தக்கூடியவரை இவர்தான், இவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை அவரை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாட்டின்படியே தான் இயேசு அவர் மீது இந்த பாறை, இந்த பாறை மீது திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். எங்க நீங்க கத்தோலிக் கடவுள் பரலோக தந்தை கூட நீங்க பெரிய அப்பா டக்கரா சொல்லுங்க. பேதுரு, இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன். நான் தான் மூளைக்கல், ஒதுக்கப்பட்ட மூளைக்கல் அப்படின்னு காரணம் சொல்றாங்க. இயேசு சொல்றாருல, ஒதுக்கப்பட்ட மூளைக்கல் நான் தான். இயேசு தனிப்பது அந்த பாறையின் மீது தான் கட்ட, அது மாத்தம் கிடையாதுங்க. இயேசு தான் மூளைக்கல், பேதுரு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க தவறான வாதத்தை வலுப்படுத்துவதற்காக இயேசு சொன்னதை மறுபடியும் காமிக்க கூடாது. ஏன் அதுவும் அது மாத்த சொல்லலாம், மூளைக்கல் வேற சொல்லாமே. மூளையில இருக்குல்லா சொல்லுங்க. இயேசு தனக்கு பின்ன பிறகு மனிதர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். எல்லாத்தையும் தானே வச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு வேணாம், பொறுப்பு கொடுக்கிறேன், நீங்க பாத்துக்க.
நான் உங்க கூட இருக்கிறேன். உலகெங்கும் சென்று படிப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொல்கிறார். இயேசு தன் பொறுப்பை கொடுக்க இந்த பாறையின் மேல் திருச்சபை கிட்ட அதுல மாற்றமே இல்லைங்க சகோதரரே. நீங்க வேணும் பொய்யும் பொருட்டும் அதை மாத்தி பேசிட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்க பாப்பரசர் கீழே வரக்கூடாதுன்னு பாக்குறீங்க, அப்படியே இருந்துருப்போங்க. அத அதுக்காக இது உண்மையை பொய்யும் சொல்லக்கூடாது இல்லையே. அப்ப இயேசு சொன்னது பொய்யும் நீங்க சொல்றீங்க. அப்ப இயேசுவை விட நீங்க உங்க பெரிய ஆளுகளா சொல்லுங்க. இறைவாத்தை தப்ப பயன்படுத்தக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபை ஒண்ணுதான், அதுல இருந்து சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க, அது அப்படியே வளர்ந்துருச்சு. இது நீங்க லட்சக்கணக்கான சபைகளாக மாறி போச்சு, சின்ன சின்ன குட்டி திருச்சபையா மாறி போச்சு. இட்ஸ் ஓகே, அதை நம்ம இனி மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஆனா உண்மைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை புரிஞ்சுக்கணும். இயேசுவை கடவுள் தேர்ந்தெடுத்து அனுப்பி இயேசு வழியாக சீடர்களை தேர்ந்தெடுத்து அந்த சீடர்களை ஒருவரை இயேசுவுக்கு பிறகு தலைவராக ஏற்படுத்தி இந்த திருச்சபையை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பதுதான் இறை திட்டம். அந்த 12 பேர்ல யார் தந்தையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதற்காகத்தான், இயேசு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வி கேட்கிறார். பேதுரு பதில் கொடுக்கிறார், தந்தை தான் அவரை வெளிப்படுத்தி அவரை பேச வைத்திருக்கிறார் தெரிந்து கொண்டு, இந்த பாறை நீதான் பாறை, தந்தை சொன்னபடி நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன், எல்லா சீடர்கள் முன்னாள் சொல்லுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன், விண்ணரசின் திறவு கோள்களை நான் உன்னிடம் தருவேன். இந்த திருச்சபையை இந்த பாறையின்மே திருச்சபையை கட்டுவேன் சொன்னவர் ஏன் சாவி அங்க கொடுக்கிறாரு? உன் பெயர் பேதுரு சொல்ல வேண்டிய அவசியம் மேல, இந்த பாறையுமே திருச்சபை கட்டுவேன் என்று இயேசு சொல்லி இருந்தாக நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இயேசு இந்த வார்த்தைகள்லாம் சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையுமே திருச்சபை கட்டுவேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வேற சொல்லிட்டு எதுக்கு அந்த பேதுரு பாறையாக, அந்த பாறை மீன் மோதுகிற யாராலும் ஜெயிக்க முடியாது. கத்தோலிக்க திருச்சபை மீது மோதுகிற யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன், இறையரசை கட்டுவேன், விண்ணரசின் திறவுகோள்களை நான் உனக்கு முன்னிடம் தருகிறேன்னு சொல்றார். இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன் சொல்லிட்டு சாவி அங்க கொடுக்குறாரு, அவரே வச்சுக்கலாம்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும். பயங்கரமா எவ்வளவு ஒரு பொறுப்பு கொடுக்குறா பாருங்க. விண்ணுலகில் நீங்க அனுமதிச்சா அங்க அனுமதிக்கப்படும், இங்க நீ அனுமதிக்கலையே அங்க அனுமதிக்கப்படாது. எவ்வளவு சாங்ஷன் பண்ற பாருங்க, நீ என்ன சரியா மாச. ஏன்னா தந்தை தேர்ந்தெடுத்தவர் தப்பு செய்ய மாட்டார். அதனாலதான் கத்தோலிக்க திருச்சபை சில உண்மைகளை பிரகடனப்படுத்துகிறது, அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். தந்தை இயேசு வழியாக நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாப்பரசு சொல்லுவது அது சாதாரணமா சும்மா பாப்பரசு சாதாரணம் சொல்லிவிட மாட்டார். அதற்கென்று பெரிய டிஸ்கஷன், அதுக்கென்று விவாதங்கள், நிறைய காரியங்கள் எல்லாம் பிறகுதான் பாப்பரசர் அவர்கள் அறிவிப்பார்கள். அமல உற்பவி, திருச்சபையின் தாய், இறைவனின் தாய் போன்ற உண்மைகளை எல்லாம் வெளிப்படுத்துவார். அமல உற்பவி, இதெல்லாம் எவ்வளவு ஒரு விஷயங்கள். அதனால்தான் அவர் பாப்பரசர் ராயப்பரின் வழிவந்த பாப்பரசர் அனுமதிக்கிறது அங்கு அனுமதிக்கப்படும், இங்கே கட்ட வைக்கப்படுவது அங்கு கட்ட வைக்கப்படும், இங்கு கட்டப்படுவது அங்கு கட்டப்படும். அன்புக்கினவர்களே, கத்தோலிக்க திருச்சபை ஒன்றுதான், ஒரே திருச்சபை. மற்றவங்களெல்லாம் பைபிளையும் இயேசுவை வைத்து அவரவர்கள் ஒரு புதிய சபையை உருவாக்கி கொண்டு அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று பேரும் புகழை அடைவதற்காக வாழ்வது அடையாளம் தானது. இதை வச்சு நடத்திக்கிட்டோம் போகணும், போகணும். நம்ம கத்தோலிக்க திருச்சபை என்ன பண்ணா, நிறைய பேர் இந்த ப்ரொடெஸ்டன்ஸ் நடத்துகிற டிவி பார்ப்பாங்க, சபைகள் கூட்டங்களுக்கெல்லாம் போவேன். இப்போ எவ்வளவு டெக்னிக் எடுத்துறீங்களா, சபை பாகுபாடின்றி வாங்க. கத்தோலிக்க திருச்சபை யாரா இருந்தாலும் வாங்க, சபை பாகுபாடின்றி வாங்க. வந்துட்டா தசவம் வாங்க கொடுக்க வைக்கிறது, டிவியில காசு கொடுக்க வைக்கிறது. நம்ம கத்தோலிக்க திருச்சபை மக்கள் நிறைய பேர் செக் அனுப்புறாங்க, ஊழியங்களுக்கு நிறைய பேர் அனுப்புவாங்க.
இதுதான் அவங்க டெக்னிக். ஆனா பாரம்பரியம் எனக்கு வேணாம், கத்தோலிக் திருச்சபை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் போவாங்க, அங்க போகாதீங்க ஏன் போறீங்கன்னு கேட்டா அவங்களும் பைபிள் தானே சொல்றாங்க, இயேசுவை பற்றி தானே சொல்றாங்க. உற்றது அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா நிறைய விஷயங்களை இலைமறைக்காய வாழப்பது ஊசி ஏத்துற மாதிரி ஏத்தி அவங்க கத்தோலிக்க உணர்வுகள் எல்லாம் அவர்கள் சிதறடித்து விடுவார்கள். ஓகே, இதெல்லாம் நான் அதிகமாக பேச விரும்பல. பாயிண்ட் வந்து ராயப்பர் இயேசுவுக்கு அடுத்தபடியாக தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான தகுதி எப்படி வந்துச்சுன்னா அவர்கிட்ட உண்மையான அன்பு இருந்தது. போலி நடிப்பற்ற யதார்த்தமான உண்மையான நேர்மையான அன்பு இயேசு மீது வைத்திருந்தார். என் ஆடுகளை கண்காணி என்று இயேசு ராயப்பரனு கேட்கிற பிறகு மூணு தடவை கேட்கிற, நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்ட பிறகு மூன்றாவது தடவை, நான் உங்கள் மீது அன்பு வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்ட பிறகு, அப்படின்னா என் ஆடுகளை பேணி வளர் கண்காணி அப்படிங்கிற பல தடவை சோதிச்சுதான் கடைசியில இயேசு ராயப்பருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அடுத்தபடியாக சின்னப்பர் பேதுரு எவ்வளவு அன்பு தரந்தோ அதை விட பன்மடங்காக இயேசுவையும் அவருடைய திருச்சபையும் அழிப்பதற்காக கங்கணம் கட்டி எல்லா தீமையும் செய்தவர் பவுல் சவுல். இயேசு அவரை தடுத்து ஆட்கொண்டு, நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவர் தெளிவடைகிறார், உண்மையை பற்றி கொள்கிறார். பேதுரு யூதர்களுக்கு ரட்சித்து அறிவிக்கிறார், சின்னப்பர் புறையின மக்களுக்கு எல்லாருக்கும் சாகட்டு மேனிக்கு எல்லா இடத்துக்கும் போறாரு இயேசு இப்ப அறிவிக்கிறார். அவருடைய திரும்பவங்களா பாத்தீங்கன்னா அவர் வார்த்தைகள் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறார். அன்புக்கினவர்களை, முதல் வாசகத்திலே பேதுருவை வானதொரு அவரை சங்கிலிகளிலிருந்து அந்த சிறையிலிருந்து காப்பாற்றுகிறார். அங்க போறாரு, அந்த வாயில் கதவுகள் தானா திறக்குதுங்க. கடவுள் நம்மோடு கூட இருந்தா எல்லாமே தானாக திறந்தோம், எல்லாமே கீழ்ப்படியும். கடவுள் நம்ம கூட இருந்தா, நாம் அவரோடு இருந்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் வழிவிட்டு ஒதுங்கி போய்பட்டோம். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி தானா அது போயிடும். மனிதர்கள் உண்டாக்கி தடைகள் எல்லாம் விலகி போயிடும். சின்னப்பர் இயேசுவை அவருடைய மார்க்கத்தை அவரை பின்பற்றுகிற அத்தனை பேரையும் அழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு அதிகாரம் பெற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தவர் இயேசுவை சந்தித்த பிறகு அவரை உலகமெங்கும் அறிவிக்கிறார். இயேசு பயங்கரமான ஆளுங்க, யாரு தனக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறாரோ அவனை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறார். அவன் போற மத்தை போய் பார்க்கிறாரு, சக்கை போய் பார்க்கிறாரு, அவன் வீட்டுல சாப்பிடணும் நிற்கிறாரு, நல்ல கல்லணை மேல கூட்டிட்டு போறார், பரவாசு விடுவிக்கிறாரு. அவருடைய செயலை தனிங்க. சின்னப்பர் அவருக்காக உயிரை கொடுக்கிறார், அவ்வளவு பாடுபடுறார், எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அடிச்சாலும் உதைச்சாலும் கல்லால் அடிச்சு போட்டு செத்து போனாலும் மறுபடியும் ஏஞ்சாங்க போறாரு, மறுபடியும் இயேசு பற்றி அறிவிக்கிறார், எல்லா இடங்களுக்கு போறார், தன்னிடம் இருக்கிற அந்த கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்று கேட்கிறார். நான் தருமருள் உனக்கு போது நீங்கிறாரு, அந்த கஷ்டத்தோடவே இருக்கிறார் சின்னப்பர். ஆனா கடைசி வரைக்கும் கடவுளுக்காகவே சின்னப்பர் வாழ்கிற புறையின மக்களுக்காக இயேசுவை அறிவிக்கின்றார். ஆக பேதுருவும் சின்னப்பரும் நமக்கு முன்னோடிகளாக, நமக்கு வாழ்வின் மாதிரிகளாக இருக்கிறார்கள். நல்ல சீடர்களாக எப்படி இருக்க வேண்டும், என்ன பங்களிப்பு கொடுக்க வேண்டும், எதற்காக வாழுகிறோம், அழைக்கப்பட்டவர்களுடைய பணி என்ன என்பதை மிக அழகாக நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபை ஒன்றே ஒன்றுதான். இயேசு ராயப்பர் மீது கட்டிய ஒரே திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான். அவருடைய பிரதிநிதியாக பேதுருவுக்கு அடுத்தபடியாக எல்லா பாப்பரசர்கள் நமக்கு
தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கத்தோலிக்க திருச்சபையின் வழியாகவே கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ப்ரோடெஸ்டன்ட் சபையெல்லாம் அது இருக்கு, அதுக்கு இயேசு பார்த்துக் கொள்வார். ஒரே திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை, அதில் இருக்கிற நாம் பிரிவினையற்றவர்களாக அந்த கிறிஸ்துவுக்கு பணிந்து நடப்போம், கடவுளை உலகமெங்கும் அறிவிப்போம். இன்னைக்கு நம்ம உலகமெங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, இன்னைக்கு நம்ம ஒரே இடத்துல இருந்து நம்ம உலகம் முழுதும் நெட் மூலமாக, ஆன்லைன் மூலமாக, இணையத்தின் வழியாக உலகத்தில் எந்த மூலையில் யார் இணையத்தில் இணைந்திருக்கிறார்களோ அவர் அத்தனை பேருக்கும் இந்த கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நம்ம இல்லைங்களா? ஆக வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் அதுவும் அனுப்புறத விட இயேசுவின் அச்செய்தி அறிவிப்பு. அதில் முக்கியமாக கத்தோலிக்க திருச்சவர்கள் பாருங்க, ப்ரோடெஸ்டன்ஸு கொட்டுமையாக உழைச்சி ஃபோட்டோஷாப்பு கொரல்ரா அது இது நிறைய கற்றுக்கிட்டு அதில் பைபிள் வசனங்கள், அவங்க ப்ரோடெஸ்டன்ஸ் பைபிள் இருக்கிற வசனங்கள் எடுத்து அனுப்புவாங்க. நம்ம கத்தோலிக்க திருச்சவர் ரொம்ப ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, ஒன்றும் கற்றுக்க மாட்டாங்க, அப்படியே வாங்கி ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ப்ரோடெஸ்டன்ஸ் பைபிள் இருக்கிற வசனங்களே எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு கேட்டால் நாங்கள் நற்செய்தி பண்ணி நான் செய்கிறேன்மா. நம்ம கற்றுக்கணும் கொரல்ரா ஃபோட்டோஷாப் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நாம உருவாக்கி செய்ய, நாம கஷ்டப்பட்டோம். அவங்க கொடுக்குற வாங்கி அனுப்பிச்சது ஒரு நச்செய்தி பணி கிடையாது. ஆக அன்பிக்கினவர்களை விழித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்காக இந்த சாஃப்ட்வேர்ஸ், இந்த டிஜிட்டல் உலகத்திலே நாமும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வோம். இந்த புதிய வழிமுறைகளை பயன்படுத்தி புதிய முறைகளில் நற்செய்தியை அறிவிப்போம். நம்முடைய பரிசு பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் சொன்னார், இவாஞ்சலைஸ் இன் எ நியூ வே அப்படின்னு சொன்னார். புதிய வழிகளில் நற்செய்தியை எடுத்து சொல்லுங்கள் என்று. ஆக அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த நாளிலே நாம் அனைவரும் உறுதி எடுப்போம், இணையத்தை நற்செய்திக்காக பயன்படுத்தி உலகமெங்கும் இயேசுவை அறிவிக்க நவீன சின்னப்பர்களாக, நவீன பேதர்களாக நாம் வாழ முயற்சி எடுப்போம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, நீர் எங்களை எல்லாம் உம்முடைய சீடர்களைப் போல எங்களையும் இன்று இந்த காலத்திலே அழைத்து உமக்கு பணி செய்ய பணித்திருக்கிறேன். நாங்கள் உம்மை இன்னும் ஆழமாக அறிந்து உமக்காக உண்மையாக பணியாற்றிட அருள்தாரும். விண்ணக ஞானத்தினாலும் விண்ணக ஆற்றலினாலும் நிரப்பி எங்களை வழி நடத்துகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். நம்பிக்கை அறிக்கையை நாம் சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் விதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி நற்செய்தி பணி செய்கிற அனைவருக்காக மௌனமாக செய்வோம். கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த நற்செய்தி பணியிலே தங்களை முழுமையாக கையெழுத்து முழுமையாகவோ குறு சிறு சிறு
வழிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அனைவருக்கும் அவலமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துறை நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடைய மானிப்பது எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் போழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பலிப்பொருளோடு திருத்துதர்களின் மன்றாட்டும் இணைந்து மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டுதால் நாங்கள் இறை பற்றுடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் முது திருவிழப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கி அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சுடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானத்துதர் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வடமை இரவு விருந்தை அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும்க்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு அந்த உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவு இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று முக்கூழியும் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சொர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் முது திரு அவையின் நினைவு கொண்டாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் ஆக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், உடைய மறைமாவட்ட ஆயர்களை நினைத்து மன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் துரு அவை அன்பின் நிறைவேற செய்திருளும். மேல் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருளும். கண்களை மூடி இறந்த அனைவருக்கான் ஜெய்வ முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவுக்குதும் துருமகோழியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணீத்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்விலையிலும் முக்குந்தவராயிந்தோர், எங்கள் பாதுகாவலியார் புனித சலைத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் இன்று நாங்கள் நினைவுக்குறும் புனித பேதுரு, புனித சின்னப்பர், மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக எப்பொழுது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பனி கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதன போற்ற பிறகு முத ஆட்சி வருக, முதல் திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாடு உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமோ மன்றாடுகிறோம். உமது இறக்கு துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீட்பரா இயேசு கிறிஸ்தன் வரிக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியுமை விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழுந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்திருக்கிறார்கள் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அணிந்து போக்குனவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்துதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிறு சிலுவை அடையாளத்தினால் எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை சித்திரலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பிரைஸ் லார்ட், ஹலேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். புனித பேதுருவே, புனித சின்னப்பரே, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலைத் மாதாவே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே, இயேசு கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரிடமும் நான் ஒரு சிறிய வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றேன். என் பெயர் ஃபாதர் சைமன் பீட்டர். இன்று புனித பேதுருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றேன். எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இணையத்திலே விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழியாக நற்செய்தி பணியை பல ஆண்டுகளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பின்னால் எத்தனையோ பேர் தன்னலமின்றி தியாக மனப்பான்மையோடு கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஞான வானொலி என்கிற இணைய வானொலி மூலமாகவும், இங்கே விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் தமிழ்நாடு என்கிற யூடியூப் சேனல் மூலமாகவும், நியூ விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் .com என்கிற இணையத்தின் வழியாக நற்செய்தி பணியையும், வாட்ஸ்அப்பிலே ஆங்கிலத்திலும் தமிழிலும் தினமும் நற்செய்தி முழக்கத்தையும், த வாய்ஸ் ஆஃப் த காஸ்பல் என்று ஆங்கிலத்திலும் செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக உழைக்கின்ற அனைவருக்காக நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அன்பிக்கினவர்களே, நானும் என்னோடு சேர்ந்து உழைக்கிற அத்தனை பேரும் இன்னும் உற்சாகத்தோடு, மன நிறைவோடு, இன்னும் ஆர்வத்தோடு இயேசுவுக்கு நற்செய்தி பணி ஆற்றவும், உங்களுக்கு நல்ல சேவைகளை செய்ய எங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்காகவும், விஸ்டம் மினிஸ்ட்ரீஸினுடைய வளர்ச்சிக்காகவும், அதனுடைய தேவைகளை சந்திக்க இறைவன் சந்திக்க வேண்டும் என்பதற்காகவும், இதற்காக உழைக்கிற அத்தனை பேரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் மௌனமாக எனக்காக ஜெபியுங்கள். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்பிக்கினவர்களே, தொடர்ந்து உங்களுடைய அனுதின ஜபத்திலே எங்களுக்கு அஜபிக்குமாறு உங்களை இருகரம் கூப்பி எங்களோடு உழைக்கிற அனைவர் சார்பாக நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.